அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சதவிகிதம் தொடர்பான ஒரு சில கணக்குகளை பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு இதுதாங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 8 என்று பெருக்குவதற்கு பதிலாக 5 என்று பெருக்கிவிட்டால் அதனால் ஏற்படும் சதவிகித பிழையை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க அவன் பெருக்க வேண்டிய எண் 8, பெருக்கிய எண் 5. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது 8 இருந்து 5 கடிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 3. அவன் உண்மையாலுமே பெருக்க வேண்டிய எண் என்னது? 8. ஸோ அந்த 3 8 வகுத்துட்டு 100 பெருக்குங்க, அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது. அப்போ இந்த இடத்துல நாம் இங்கே நான் 4 வாய்ப்பாளில் அடிக்கிறேன். இங்கே 2 வரும், இங்கே 25. திரும்ப இதை 2 வாய்ப்பாளில் அடிக்கிறேன். அடித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1 2 2, 2 2 4, பாக்கி 1. ஸோ புள்ளி வச்சோம்னா 12.5. இந்த 12.5 3 பெருக்கணும். 5 3 5 5, பாக்கி 1. 2 3 6 1 7, 1 3 3. ஸோ 37.5%, இதுதான் சதவிகித பிழை. நாம் எந்த எண்ணால் பெருக்கிறோமோ அந்த எண்ணையும், எதால் பெருக்கணுமோ அந்த எண்ணையும் கழித்து வர ஆன்சரை மேலே போட்டுடணும், வித்தியாசத்தை மேலே போடணும். உண்மையாலுமே எந்த எண்ணால் பெருக்கிறோமோ அதை கீழே போடணும். பெருக்கள் 100 போட்டு கணக்கு போட ஆரம்பிச்சிங்கன்னா கணக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 42 என்று பெருக்குவதற்கு பதிலாக 24 என்று பெருக்கிவிட்டால் அதனால் ஏற்படும் சதவிகித பிழையை காண்க. 42க்கும் 24க்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 42 24 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 18. உண்மையாலுமே அவன் பெருக்க வேண்டியது 42. இதை சதவிகிதமாக மாற்றுறதுக்காக 100 போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம அடித்து போடலாம். 2 வாய்ப்பாளர் அடிக்கிறேன். 9 2 18, இங்கே 21 2 42. திரும்ப 3 வாய்ப்பாளர் அடிக்கிறேன். 3 3 9 7 3 21. அப்போ 300/7 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 300 7 வகுக்கலாம். 7 4 28, 7 2 14, 8 7 56, 7 5 35, இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். 42.85 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 25 என்று பெருக்குவதற்கு பதிலாக 15 என்று பெருக்கிவிட்டால் அதனால் ஏற்படும் சதவிகித பிழையை காண்க. இங்கே நம்ம பெருக்க வேண்டிய எண் 25, ஆனால் பெருக்கிய எண் 15. இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் 25 - 15 = 10. உண்மையாலுமே நான் எந்த எண்ணால் பெருக்கியிருக்கணும்? 25 அப்படிங்கிற எண்ணால். சதவிகிதமாக மாற்றுறதுக்காக 100 பெருக்கிக்கிறேன். 25 100 அடிக்கிறேன், 4. இப்போ 10 4 பெருக்கினா போதும், 5 4 40. ஸோ 40% அப்படிங்கிறது தான் சதவிகித பிழை. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் இது. நம்ம கழித்து போடுறதில் தவறு பண்ணிட மாட்டோம், ஆனால் எந்த எண்ணை கீழே போடணும் அப்படிங்கிறத கேள்வியை கொஞ்சம் நல்லா படித்து பார்த்து முடிவு பண்ணணும். உண்மையாலுமே எந்த எண்ணால் நம்ம பெருக்கணுமோ அந்த எண்ணை தான் நம்ம கீழே போடணும். உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக இதோ இந்த 2 கணக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 2 கணக்கையும் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.